காரமடை நகராட்சியில் பொறியியல் கல்லூரி பேராசிரியைக்கு சீட் கொடுத்த திமுக. ஆர்வத்துடன் வேட்புமனுவை தாக்கல் செய்த திமுகவினர். தமிழகம் முழுவதும் வரும் பிப்ரவரி 19 தேதியன்று ஒரே கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் முடிவடைவதை ஒட்டி வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை போட்டி போட்டு தாக்கல் செய்து வருகின்றனர். வேட்புமனுகளை தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள் என்பதால் இன்றே திமுகவினர் பலர் கோவை மாவட்டம் முழுவதும் தங்களது வேட்புமனுவினை தாக்கல் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக 27 வார்டுகளை கொண்ட கோவை மாவட்டம் காரமடை நகராட்சியில் திமுக சார்பில் போட்டியிட வேட்பாளர்கள் தீவிரமாக தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இது குறிப்பாக திமுக சார்பில் 9வது வார்டு வேட்பாளராக திருச்சி தனியார் பொறியியல் கல்லூரி பேராசிரியராக பணிபுரிந்த பிரியா அறிவிக்கப்பட்டார். அவர் உட்பட 12வது வேட்பாளர் ராமமூர்த்தி, 2வது வார்டு வேட்பாளர் குருபிரசாத் உள்ளிட்டோரும் இன்று உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் தங்களது வேட்புமனுவினை தாக்கல் செய்தனர். இதுகுறித்து தனியார் பொறியியல் கல்லூரி பேராசிரியர் பிரியா கூறுகையில், தமிழக முதல்வர் ஸ்டாலின் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் நடந்து கொள்ளும் விதம் பிடித்துள்ளதால் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளதாகவும், மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் தெரிவித்தார். நியூஸ் கியூ செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் விஜயகுமார். முதலமைச்சர் அவர்கள் அவர்களோட அரசாட்சி இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற விதம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதில் இம்ப்ரெஸ் ஆகி நான் இப்போ திமுக சார்பாக வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு வந்திருக்கேன். எனக்கு முழு ஆதரவாக இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன்.